எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்தலம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோயில், நரசிங்கபுரம். இக்கோயில் அமைந்திருக்கும் இடம் சென்னையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில், பூந்தமல்லியை தாண்டி பேரம்பாக்கம் வழியாக திருவள்ளூர் செல்லும் வழியில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இக்கோவில் அருகிலேயே கூழம் திரிபுராந்தக கோயிலும் அமைந்துள்ளது. பக்கத்திலே மப்பேடு சிங்கீஸ்வரர் கோயிலும் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரே நாளில் நம்ம பார்த்துடலாம் மூணுத்தையும். வாங்க இப்போ அந்த கோயிலை பற்றி நம்ம பார்ப்போம். இக்கோயிலின் இறைவன் பெயர் லக்ஷ்மி நரசிம்மர், தாயார் மரகத வள்ளி தாயார், ஊர் நரசிங்கபுரம், மாவட்டம் திருவள்ளூர். இறைவன் நரசிம்மர் இங்கு சாந்த முகத்துடன் 7 அடி உயரத்தில் தாயாரை இடதுபுறத்தில் அமர்த்தி அவரை கட்டி பிடித்த மாதிரி அமர்ந்துள்ளார். மற்ற இடங்களில் உக்கிரமாக இருப்பார் மற்றும் தாயார் வலதுபுறத்தில் இருப்பார். பரஸ்பர ஆலிங்கனம் அமைப்பில் உள்ளார். இதனால் கல்யாண லட்சுமி நரசிம்மர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. தாயார் இறைவனை பார்க்காமல் நம்மை நோக்கி பார்க்கிறார். இது ஒரு அபூர்வ அமைப்பாகும். இதனால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். 1400 வருடங்கள் பழமையான கோயிலாகும். சுமார் 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த கோயிலாக கருதப்படுகிறது. கருடாழ்வார் 4 அடி உயரத்தில் கழுத்தில் 16 நாகங்களை அணிகலங்களாக அணிந்துள்ளார். அதனால் நாகதோஷ பரிகார தலமாகவும் விளங்குகிறது. மரகதவள்ளி தாயார் ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்துள்ளது தனி சிறப்பாகும். செவ்வாய் தோஷம், குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்கள், கடன் பிரச்சனை உள்ளவர்கள், நாகதோஷம் உள்ளவர்கள் சென்று தரிசிக்க வேண்டிய கோயில். மிக அழகான கிராமத்தில் பசுமையான சூழலில் அமைந்துள்ளது. புதர்களால் சூழப்பட்ட இந்த கோயிலை சமீபத்தில் புதுப்பித்து குடமுழுக்கு பண்ணியிருக்கிறார்கள். இக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 முதல் 12 மணி வரை, மாலை 4:30 முதல் 8 மணி வரை. எவ்வளவு அருமையாகவும் சிறப்பாக அமைந்துள்ள அந்த கோயிலை நீங்கள் வாழ்வில் ஒரு முறையானும் சென்று பாருங்கள். இந்த பதியை கண்ட அனைத்து அன்பு நெஞ்சகங்களுக்கும் இந்த கணேசன் கோடி நமஸ்காரங்கள். இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி எனது தொடர்ந்து வரும் பதியை கண்டு மகிழுங்கள். நீங்கள் என் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.